நீதியர் வட்டத்தில் மாணவர்களுக்கு இருந்தாக்கம் போன்றபடியே நான் பார்க்கலாம். அப்ப நீதியர் வட்டம் தொடர்பாக ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கைகோலஜியினுடைய நீதியினுடைய அறிமுகத்தில் ஏற்கனவே நீங்கள் விரிவாகவும் பார்த்திருக்கோம். இன்றைக்கு நான் தொடர்பாக சுருக்கமாக நான் சில விடயங்களை பார்க்கலாம். இதுகளுக்கெல்லாம் உண்டு உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக இருக்கிறது தமிழ் நோட்ஸ்கள்ன்றது இருக்கிறது கடினமானது. ஆகவே சில விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொண்டு நடைமுறைகளோடையும் அந்த சம்பவங்களுடைய தொடர்புபடுத்தி நாங்கள் பார்க்கக்கூடாது நாங்கள் இதுக்கு விடையில் இருக்கிறீங்க. இப்போ முதல்ல நாங்கள் இப்போ கேள்வி எழுதும் பொழுது உண்மையாக இருக்கிறோம் நீரியல் வட்டம் என்றால் என்னன்ற விடயத்தை நாங்கள் சுருக்கமாக கொடுக்க வேண்டியது குறிச்சிருக்கிறது. ஒரு படத்தோட ஜியோகிரபியை பொறுத்த வரைக்கும் பௌதிக புவியியலை பொறுத்த வரைக்கும் படங்கள் முக்கியம். இப்போ நீதி வட்டம் என்றால் நான் இதை விட இலகுவான ஒரு படம் மட்டும் நான் உங்களுக்கு கடந்த வகுப்பில் காட்டிருக்கேன். நம்ம யூடியூப் வீடியோவில் வந்து அது ஒரே இருக்குது, அவர் நீங்கள் பாருங்க உங்களுக்கு உதவக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த படம் வந்து கீறிட்டு அதை பென்சிலாக நாமளாக கீறி விடலாம். நாங்கள் கலந்து கலர் அடி போடும் மட்டும் அவசியம் இல்லை. பென்சிலாக ஒரு ஒரு அந்த கன்செப்டை விளங்கக்கூடிய ஒரு மேப்போன் கன்செப்டை விளங்கக்கூடிய ஒரு பிகார் ஒன்று ஒரு இது ஒட்டு நாங்கள் கீறி விடலாம். ஓகே அதற்கு ரிட்டு போட்டு சைக்கிள்னா என்னென்ற கொடுத்துட்டு பிறகு நீங்கள் அடுத்த விடயத்துக்கு போகலாம். இப்போ முதல்ல வந்து நீரியல் வட்டம்டா என்னென்ற விஷயத்தை நாங்கள் கொடுப்போம். இப்போ பறவை இலக்கணத்துக்கு நாங்கள் நீரியல் வட்டம்டா என்னன்றதை நாங்கள் கொடுத்துட்டோம். நீரியல் வட்டம் அப்படின்னா என்னென்ற விடயத்தை நாங்கள் கொடுப்போம். இப்போ நீரின் நீரானது பல்வேறு வடிவங்களில் காணப்படும். பொதுவாக திருமந்திரம் வாயு அப்போ பல்வேறு வடிவங்கள்லையும் பல்வேறு பகுதிகளிலையும் பரவி காணப்படுகின்ற நீரானது பூமிக்கும் வான்பரப்பு அதாவது வளிமண்டலத்துக்கும் பூமிக்கும் வளிமண்டலத்தினுடைய மேற்பரப்பு வான்பரப்புக்கும் இடையில நிகழ்த்து நிலத்துக்கும் வானத்துக்கும் வான்பரப்புக்கும் இடையில நிகழ்த்துகின்ற ஒரு சுற்றுவட்ட நகர்வு நீரியல் வட்டம் சொல்லப்படுது. அப்ப அதுக்குள்ள வந்து குறிப்பாக இந்த நீரியல் வட்டம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆவியாகும் கொடுமுதல் படிவு வீழ்ச்சி கழிவு நீரோட்டம் ஆகிய இந்த நான்கு விடயங்களும் ஒரு சுற்றுவட்ட வடிவில் தொடர்ச்சி ஆகும்போது நீரோட்ட உடையம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த நான்கு விடயங்களும் உங்களுக்கு முக்கியமானது ஆவியாளர் பிரதானமாக நாங்கள் நான்கு விடயங்களை நாங்கள் சொல்றோம். கொடுங்குடும் அடுத்தது படிவு பூச்சி அடுத்தது கழிவு நீர் உடைய இந்த நான்கு செயற்பாடுகளும் நீதிமன்ற செயற்பாடுகள் பிரதானமாக நாங்கள் இந்த நான்கு செயற்பாடுகளை மனித நடவடிக்கைகள் ஒவ்வாறு செல்வாக்கு செலுத்துது ஒவ்வாறு அவை அவற்றை இந்த செயற்பாட்டில் வந்து டிஸ்டர்பன்ஸை அல்லது ஒரு ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை செலுத்துதுன்றது நாங்கள் விளக்கம். அப்போ நாங்கள் என்னென்னா ஒவ்வொரு செயற்பாடாக எடுத்து விளக்குறத எங்களுக்கு உதாரணமாக நாங்கள் கழிவு நீரோட்டம் துறை ஆவியாதல் என்ற விடயத்தை எடுத்துக்கொள்வோம். அப்ப ஆவியாதல் என்ற விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அந்த ஆவியாதல மனித நடவடிக்கைகளை இப்போ பூமியினுடைய மேற்பரப்பு சமுத்திரங்கள் நீர்நிலைகள் தாவரங்கள் உயிரினங்கள் இப்போ எல்லாத்துலேருந்து நீர் வந்து மேலுக்கு போகிறாங்க பொதுவாக ஆவியாதல் இருக்கு. அதில் வந்து உயிரினங்கள்ல இருந்து நாங்கள் அதாவது தாவர விலங்குகள் இருந்து போகிறது ஆவி சரிதானே. அப்போ இந்த ஆவியாதல் என்ற விடயத்தை பொறுத்தவரை இதில் வந்து மனித நடவடிக்கை செல்வாக்கு இருக்கிற விதத்தில் நாங்கள் பார்க்கப்பட்டோம். இன்னைக்கு அது பெரிய அளவில் எல்லாம் விட்டால் மைக்ரோ லெவல் இல்லாமல் சில்ல நுண்ணிய நானோ அல்லது மைக்ரோ லெவலில் வந்து அந்த செல்வாக்கு ஆவியாதல் இன்றைக்கு காணப்படும். குறிப்பாக நாங்கள் பார்க்க முடியும் அது பெரிய அளவில் ஆக பெரிய அளவில் பூமியிலிருந்து ஆவியாகின்ற நீராவியினுடைய அளவு அதே போன்று கடற்பரப்பிலிருந்து நீராவியாகின்ற அளவுக்கும் இடையில வேறுபாடு இருக்கு. ஓட்ட வலன்ஸ் என்ற கொண்டு கூடாக நாங்கள் அதை பார்க்கலாம். சரியா தெளிவாக நீங்கள் இந்த விடயங்களை விளங்கி கொள்ளணும். அப்பதான் உங்களுக்கு விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே. இப்போ இந்த ஓட்டவளவு சொல்ற விடயம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் வேற நீங்க பார்த்தீங்க அந்த படத்துல ஆவியாகுன்ற அளவு
கிட்டத்தட்ட 60,000 கிலோமீட்டர் கனவளவுடைய நீர் நீர் அதாவது உள்நாட்டு நீர்நிலைகள்ல இருந்து அதாவது தரையிலிருந்து ஆவியாகுது என்று வச்சுக்கொண்டார். நிலப்பரப்பில் இருந்து கடற்பரப்பிலிருந்து 320,000 கிலோமீட்டர் கனவளவுடைய நீர் வந்து ஆவியாகுது. உதாரணமாக நாங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னு 320 60 வருடையும் கொண்டு விட்டால் 380 மொத்தமாக 380,000 கன கிலோமீட்டர் நீர் ஆவியாகுது நாங்கள் வச்சுக்கோம். இதில் வந்தங்களுக்கு கல்குலேஷன் பண்ணிப்பா கிட்டத்தட்ட 15 அல்லது 16 வீதமான ஆவி ஆக்கம் வந்தது நிலப்பரப்புல இருந்து நடக்குது. சரிதானே 16 வீதம் 16% நிலப்பரப்பில் ஆவியாகும். ஆகவே கிட்டத்தட்ட 84% சமுத்திரம் அல்லது கடற்பரப்பில் இருந்து ஆவியாகும். ஆவியாகும் அளவு 2 ஆகிறது. அதே போன்று மழையாக பொழியும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் சொன்னால் சமுத்திரத்தை விட நிலப்பகுதியிலும் கூட கிடைக்குது. பாருங்க 60,000 கிலோமீட்டர் செய்தது 60,000 கிலோமீட்டர் கணம் இங்க வந்து 96,000 கிட்டத்தட்ட 36,000 நாங்க இதையும் கல்குலேஷன் பண்ணி பார்ப்போமே. படிவீழ்ச்சியா கிடைக்கிறது அது இந்த ஆவியாக இல்ல 25% நிலத்தில 75% கடல்லையும் படிவீழ்ச்சி கிடைக்குது. சரியோ? அப்ப இந்த இதுல பாருங்க ஆவியாகிறதை விட உங்களுக்கு கூடுதலாக கடல் நிலப்பகுதியில மழை கிடைக்கும். உங்களை ஆவியாகிறது சேர்ந்து மழை கிடைக்கும். சரியோ? அப்ப 75% கடல்ல இது கிடைக்கும். அப்ப மீதியாக இந்த நிலைமை இப்ப இந்த நீரியல் வட்டத்துல இந்த போட்ட பேலன்ஸ் தீர்ச்சாமலை என்ற விஷயமா தான் இப்ப மீதியாக கிடைக்கிற அந்த 36,000 தான் கழிவு ஓட்டம் என்ற தேர்தலும் கடல போய் அடைக்கும். இப்ப நீரியல் வட்டத்துல அந்த தர்க்கரீதியான அந்த செயற்பாட்டு நிகழ்றதுக்குரிய அடிப்படை தான் கூட கிடைக்கிறது மீதியாக கடல்ல போய் சேருது. அப்ப இந்த குறிப்பிட்ட செயற்பாடு இதை வழியா தெளிவா அவனை கூட இந்த போட்ட வேலை சொல்ற விஷயம் நீர் சமையல் உள்ள வருவாங்க கடல்லிருந்து ஆவியாக அதே அளவு கடலே அதே அளவு இல்ல உங்களுக்கு தெரியும். கடந்த வருடங்களிலே எல்லாம் கிடைக்க மழை இல்லை நிலத்துல இருந்து ஆவியாக மழை மட்டும் கிடைக்கலங்க கடற்பகுதியில ஏன் வேற கடற்பகுதியில இருந்து ஆவியாகின முயல்கள்ல இருந்து கிடைக்கிற மழை உங்களுக்கு கிடைச்சது. அப்ப இந்த அளவு என்ன செய்ய முடியும் நிலப்பகுதியில இருந்தும் ஆவியாகும் கடற்பகுதியில இருந்தும் ஆவியாகும். இந்த மழை கிடைக்கும் போது எங்களுக்கு எங்களுக்கு கிடைக்க பொறுத்த எங்களை பொறுத்தவரைக்கும் சர்வகார மழை சூறாவளி மழை மேற்காவை மழை எல்லாம் கிடைக்கும். இதுல இந்த மேற்காவுகை மழை என்றதை பொறுத்த வரைக்கும் அந்தந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருக்கின்ற நிலப்பகுதி அந்தந்த பகுதியில் நீர்நிலைகள் தாவரங்கள் போன்றவற்றிலிருந்து ஆவியாகிற நீரும் அந்த மேற்காவுகை மழையில வந்து எங்களுக்கு கிடைக்கும். அந்தந்த குறிப்பிட்ட பிரதேசங்கள் உதாரணமாக ஒரு கண்டி மாவட்டம் இருந்துச்சுன்னா கண்டி மாவட்ட பகுதியில் இருக்கிற நீர்நிலைகள் தாவரங்கள்ல இருந்து ஆவியாக்குறது உங்களுக்கு அதே இடத்துல மழையாக கிடைக்கும். அப்ப இந்த ஆவியாக்கத்துல வந்து எங்களுக்கு மழையா கிடைக்கிற மழையில வந்து இந்த ஆவியாக்கம் அந்த பகுதியில் இடம்பெறும் ஆவியாக்கத்தோட அளவு கூட இருக்குமாக இருந்தால் இந்த நான் கூறிய மேற்காவுகை மலை செயற்பாடு கூடாக மழை கிடைக்கிறதுல கூடுதலாக அளவு கிடைக்கும்.
அப்ப அது வந்து இங்க எங்க இருந்து கிடைக்கும், நீர்நிலைகள்ல இருந்தும் இந்த தாவரங்கள்ல இருந்து காடுகள் இருந்து கிடைக்கும். காடுகள் அழிக்கப்படுற பொழுது நீர், அதாவது உள்ள நிலப்பகுதியில இருந்து ஆவியாகின்ற ஆவிப்பு மூலம் மேல் பகுதிக்கு கிடைக்கின்ற அந்த நீரினுடைய நீராவியினுடைய அளவு குறைவடையும். அதே போன்று இந்த நீர்நிலைகள் வந்து கிடைக்கிற நீரை வந்து வீண்விரயம் செய்யப்படும் போது அல்லது ஏதோ ஒரு வகையில வந்து நாங்கள் அதை வெளியேற்றும் போது அந்த பகுதியில் இருந்து ஆவியாகிற குளங்களோ அதுவெல்லாம் ஆவியாகிற நீர் குறைவடையும். அப்ப ஆவியாக்கத்துல அளவை வந்து கட்டுப்படுத்துறது நடவடிக்கை இங்க கட்டுப்படுத்துறதுனால் எங்களுக்கு அதாவது குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருக்கிற தாவரங்களை காடுகள் அழிக்கும் போது நடக்குது. இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்க ஆவியாக்கத்துல ஆவியூர்ப்பினுடைய அளவில் குறை ஏற்படுத்தும். அயனமலை காட்டு பகுதிகளில் பெய்கின்ற மலையில கிட்டத்தட்ட 25% மழை வீழ்ச்சி அந்த குறிப்பிட்ட பகுதியினுடைய தாவரங்கள்ல இருந்து ஆவியூர்ப்பு மூலம் கிடைக்கிறது செல்லப்படுது காட்டுப்பகுதிகளில். அப்ப அந்த 25% மழை வீழ்ச்சி இந்த தாவரங்கள் எல்லாம் காடுகள் அழிக்கப்படக்கூடாது. அப்போ ஆவியாகும் அது வந்து ஆவியாகும். அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒடுங்குதல் மற்றும் படிவு வீழ்ச்சி செயற்பாடுல ரெண்டையும் நாங்கள் உண்டாக பார்க்கலாம். இதுல மனித நடவடிக்கையில வாசல் வாசிருக்குது. அப்ப இந்த உங்களுக்கு தெரியும் இதுல முக்கியமான ஒரு செயற்பாடு செயற்கையாக மழை பொழியும் செயற்கை மழை. செயற்கை மழை பொழியும் ஆர்டிபிஷியல் ரெயின் அடிச்சல் சொல்லுவாங்க. பாருங்க இப்படி அத சரிதானே. அப்ப இந்த செயற்கை மழை இன்னைக்கு வரும் வரை செயற்கை மழையை பொறுத்தவரை அப்ப இந்த வீடியோல பாருங்க செயற்கை மழை பொழிவுகளை பார்க்க இந்த வீடியோ காட்டப்படுது. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிளவுட் சீடிங் என்ற ஒரு வேர்ட் மூலமாக இந்த செயற்கை மலைய முதல்களை வந்து விதைத்த என்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இதுல வந்து சில உப்புக்கள் வந்து என்ன செய்யப்படும் சொன்னா இந்த வளிமண்டலத்தை விமானங்கள் மூலம் சில வேளாண் ரொக்கெட் லான்ச் ஒரு பீரங்கிகள் மூலம் கூட அடிக்கப்படுற சீனாவில் இப்ப அடிக்கக்கூட என்ன செய்யணும்னா அந்த துகள்கள் வந்து நிறைய துகள்கள் விதைக்கப்படும் பொழுதும் அவை என்ன செய்யும்னா இப்ப பொதுவாக முகில்கள் உருவாகிறது நீராவி ஒடுங்குறது இந்த ஏரோசோல் அல்லது இந்த உப்பு துகள்களை அடிவெட்டிதான் வரும். இப்போ கூடுதலாக அந்த பகுதியில அண்மித்த பகுதிகளில் இருக்கின்ற நீராவி துணிக்கைகள் இந்த குறிப்பிட்ட பகுதிகளை நோக்கி மிக விரைவாக ஒடுங்கி மழையை பொடிகிறத செயற்கை மழையினுடைய ப்ரோசஸ் அந்த துகள்களை விதைப்பாங்க. இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற அந்த இரண்டு சிதறி பொறிக்கின்ற முகில் நீராவி துணிக்கைகளை ஒன்று சேர்த்து மழையை பொழுதுகிறது. அப்ப இந்த மழையை பொழுவின் இந்த செயற்பாடு இலங்கையில கூட நான் நினைக்கிறேன் 2018 நடைபெற்றது. 2018 நடைபெறும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னா அதுக்கு பிறகு வந்து 2019 வந்து மழை வீழ்ச்சியினுடைய அளவு குறைவடைகிறது.
கல்வர மட்டும் நிச்சயம் வந்து அதுக்கு பிறகுதான் இந்த சேத்தி மலை பொடி பொடி வைக்கிற ஒரு செயற்பாட்டுல இருந்து பொதுங்கிறது. அப்ப இந்த சேத்தி மலையை பொழியிற செயற்பாடும் என்ன செய்ய முடியும், இந்த ஒடுங்குதல் மற்றும் மலை வீழ்ச்சி உருவாக்குறதுல ஒரு மலை வீழ்ச்சியினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுல சில வந்து இருக்கு. அப்ப இது என்ன செய்ய முடியும்னா, அவங்களுக்கு பருவகால ரீதியான மலை வீழ்ச்சியில மாற்றத்தை ஏற்படுத்தும், மலை வீழ்ச்சியில அளவை குறைக்கும், ஒரு சில பிரதேசங்கள் பிரதேச ரீதியான வரம்பில்லை செல்வாக்க குறைக்க முடியும் சொல்லப்படுது. சரிதானே? அடுத்தது நாங்க பார்த்த முடிச்சுனா இந்த கழிவு நீரோட்டம் முக்கியமான அடுத்தபடிய கழிவு நீரோட்டத்துல வாறு செல்வாக சில. இப்ப கழிவு நீரோட்டம் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதுல வந்து கூடுதலான செயற்பாடுகள் கலக்கு வருது. கழிவு நீரோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிலப்பகுதியில பெய்கின்ற மழை நீரினுடைய ஒரு பகுதி நிலத்துக்கு மேலாலே நிலத்துக்குள்ளாலே ஓடி போய் கடலை அடைகிறதுனா கழிவு நீரோட்டம். அப்ப இதுல வந்து முக்கியமாக ஒரு விடயம் காடலி, காடழிப்பு வந்து கழிவு நீரோட்டத்துல வந்து செல்வாக்கு செலுத்த அறிக்கை செல்வாக்கு செலுத்துறதுனால இப்படிதான். இப்போ காடுகள் இருக்குமா இருந்தா என்ன செய்ய மாட்டா, நீரை வந்து நிலத்துக்கு கீழே இன்பில்ட்ரேஷன் எடுத்துல ஊடுபடிதல் மூலம் கீழே காட்டி அதுக்கு பிறகு அந்த நீரை என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னார், அதுக்கு பிறகு நிலத்துக்குள்ளால மிக மெதுவாக கடலை கொண்டு சேர வைக்கும். அப்ப இதன் மூலம் பிரதேசத்துக்கு நன்மை கிடைக்கும், தரைக்கு நீர் வளம் கூடும். அதனால அந்த காடல் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு என்ன செய்யும் என்றால், அந்த ஊடுபடிதல் மூலம் நிலத்துக்குள்ள போற தரைக்கு நீராக சேமிக்கப்படுற அளவு குறைவடைந்து மேற்பரப்பு கழிவு நீரோட்டமாக கூடுதலாக போகுதுதான். அந்த வெள்ளம் போன்றது எடுத்துலாம் காடு அழித்தல்ன்றது செல்வாக இருக்கிறது. இப்போ காடுக்கு முடிச்சுன்னா அந்த நீருடைய ஓட்டத்தை வந்து கட்டுப்படுத்தும். ரெண்டாவது வந்து நான்கு சில குளங்களை இதுகளை இலங்கையை பொறுத்த வரைக்கும் அமைக்கப்படுது, அது நீர்ப்பாசன நடவடிக்கைகளுக்காக அது ஓகே என்று சொல்லப்பட்டார். ஆனால் இந்த கழிவு நீரோட்டத்தை பாதிக்கும் ஒரு ஏற்பாடாக இருக்கு. அப்ப நாங்க குளங்களை நீர்நிலையில அமைக்கப்படும் பொழுது மேலே உயர்பகுதிகள் நீர்த்தேக்கங்கள் அமைக்கப்படுது, அதனுடைய கீழ்ப்பகுதியில காணப்படுவது சிறு சிறு கிளை அருவிகள், அந்த ட்ரிபியூட்டிஷன் அல்லது சின்ன சின்ன அதை அந்த பிரதான நதியிலிருந்து பிரிந்து ஓடி சில சில சின்ன சின்ன பகுதிகளுக்கு போய் சேர்க்க காடுகளுக்கு சின்ன சின்ன ஏரியாக்களுக்கு போய் சேர்ந்து சிறிய சிறிய நதிகள் வந்து வெட்டக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. எங்களை இந்தியாவில் கூட சொல்லுவாங்க, இந்தியாவில இந்த நீர்த்தேக்கங்கள் நிறைய இடத்துல இப்போ காவிரி இதுகள் எல்லாம் வந்து காரணம் இல்லை, மேலுக்கு வந்து அணைக்கட்டுகளை கட்டி தண்ணியை தேய்க்கினதுக்கு பிறகு கீழே சின்ன சின்ன பெரிய பெரிய சின்ன ஆறுகள் இன்னைக்கு வற்றி போயிட்டு சொல்றாங்க. ஏன் வற்றி போயிட்டுனா அந்த தண்ணியை கட்டி அங்க அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு நீர்ப்பாசனத்துக்கும் குடிநீருக்கும் வேறு வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அதுல இருந்து மிஞ்சி வார தண்ணின்றது இல்லாமல் போயிடுது. அதால சின்ன சின்ன நீர்நிலைகள் வற்றி போயிட்டு சொல்லி சொல்லப்படுது. அடுத்த முக்கியமான விஷயம் இந்த சட்டவிரோத மன்னர்கள் அதே மாதிரி சொல்லி இருக்கிறீங்க. இப்போ அதுவும் முக்கியமான மன்னர்கள் பண்றது என்னன்னா, நீங்க தண்ணி போடு, அதாவது கழுவு நோட்டத்தை பாதிக்கிற காரணம் என்ன, தரைக்கு நீரை பாதிக்கிற காரணம் மேற்பரப்பு ஓட்டத்தை பாதிக்கும். இப்ப சட்டவிரோத மன்னர்கள் பண்றதை விட மன்னர்கள் பொதுவாக அது சட்டவிரோதமா செய்தால இன்றைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமா சட்டவிரோதம் பற்றி தப்பால மனித நடவு இயற்கைக்கு விரோதமாகன்ற வேட்டை தான் அங்க போடும். இயற்கைக்கு விரோதமான மன்னர்கள் அது யாரு என்ன செய்தாலும் சரி, இயற்கை விரோதமான மன்னர்கள் பதவி நடக்குதுன்னு சொன்னால் ஆறுகள்ல அல்லது ஆற்று பகுதிகளில் இந்த மன்னர்கள் உடம்புறதுனாடி கழிவு நீரோட்டத்தை வேகப்படுது, மேலுக்கு நீரோட்டத்தை வேகப்படுது, ஆறுகள் வந்து பள்ளமாக்கப்படக்கூடிய வேகமாக்கு. அதை விட சுற்றிருக்கிற பிரதேசங்களோட தரைக்கல் நீரினுடைய தரைக்கல் நீரை வந்து ஆறுகள் ஒழுங்கிறது பள்ளமாக பள்ளமாக இந்த ஆறுகள் நோக்கிட்டு தரைக்கல் நீர் வந்து ஆறுகள் ஆற்றுகளை வைக்கலாத நகர் அப்படி நகர்றதாலையும் இதை விட குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து நீர் வந்து இல்லாம போகும். அப்ப மற்றது தவிர நாங்க பல்வேறுபட்டவர்களுக்கு தான் இந்த குப்பைகளை சில ஆறுகள்ல வந்து குப்பைகளை போடுறது, உதாரணமாக நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்திருந்தார்
இல்ல பதில ஒரு உடனே பார்த்தேன் பதில காணல. அங்க வந்து என்ன நடக்கணும் சொன்னா குடியிருப்புகள் நமீபியாவா அல்லது சாம்பியாவா நியாபகத்துல ஒரு ஆவிக நாட்டு குடியிருப்புகள் வந்து என்ன செய்யப்படுதுன்னா ஆறுகளுக்கு அருகாமையில் இருக்கு. இப்ப அந்த ஆறுகளுக்கு குடியிருப்பு இருக்கிறபடி என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கழிவு குப்பைகள் வந்து ஆற்றுக்கரை வளர்ந்து கொட்டப்பட்டு பலகளில் கொட்டப்பட்டிருந்தா இந்த நீரோட்டத்துல வந்து பல்வேறுபட்ட கரைகள் நீரோட மேற்பரப்பு நீரோட்டத்துல வந்து பல்வேறுபட்ட வகையில் செல்வாக செல்வாங்க. ஒன்று அந்த குறிப்பிட்ட நதியினுடைய முறையான வடிச்சலை வந்து அதாவது வளமையான வடிச்சல் போக்க வந்து தாமாகும். அப்ப இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா பின்ன கிருந்தங்களுக்கு நீர் உதவ வரும்பொழுது அந்த பகுதியில இருந்து இன்னொரு கிளை ஆறுகளுக்கு கூடாது வேறொரு பகுதி கூடாத போறதுக்கு வாய்ப்பு. சில இடங்களுக்கு நதிகள் வந்து திசை மாறி போறதுக்கு ஒரு இடத்துல மாறி போறதுக்கு வாய்ப்பு. ஒரு இடத்துல பிளாக் ஆகும் பொழுது இன்னொரு இடத்துல ஈஸியா இருக்கும் பொழுது அரிசி கொண்டு போய் அது மற்றது சுரங்க மரத்தல் கனிய வள நடவடிக்கைகளுக்காக அகழ்வுகளை மேற்கொள்ளும் கனிய வள அகழ்வுகளுக்காக அகழ்வுகளை மேற்கொள்வது குறிப்பாக அகழ்வுகளை மேற்கொள்ள நடக்கப்படுத்தினால் தரைக்குள் நீரை வந்து கூடிய அளவுக்கு வெளியேற்றுவாங்க. அது வந்து கூடுதலாக மேற்பரப்பு நீரோட்டமாக மாறிக்கும். அதனால சில பிரச்சனைகள் வரும். மற்றது நீரினுடைய அளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீரை வந்து நீர்த்தேக்கு அதாவது மேற்பரப்பு நீரோட்டத்தை வந்து கடலை அடையும் நிலையிலே கட்டுப்படுத்துறது நீர்த்தேக்கங்கள் அமைச்சு அதை குளத்துக்கு அதை நீர் தேவைகள் குடிநீருக்கோ அல்லது நீர்ப்பாசனத்துக்கோ அல்லது வேற இந்த இன்னைக்கு வந்து பல்வேறுபட்ட தேவைகள் கைத்தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படும். காரணமாக இந்த மென்பானம் தயாரிக்கும் நிறுவனங்கள் ஜூஸ் தயாரிக்கும் நிறுவனங்கள் அதே மாதிரி ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் இப்படி இந்த இயந்திரங்களை வந்து குளிர்ச்சிப்படுத்துறதுக்காக பல்வேறுபட்ட வகையில அவற்றை பயன்படுத்துறதுனாலையும் குறிப்பிட்ட பகுதியினுடைய கழிவு நீரோட்ட செயற்பாட்டில செல்லாம செல்லுங்க. நீரியல் வட்டம் நீரியல் வட்டத்துல மாநில நடவடிக்கைகள் ஒவ்வொரு செல்வாக்கு நீங்க முதல்ல நீரியல் வட்டம் இல்ல என்ன விஷயத்தை சொல்லணும். பிறகு அந்த நீரியல் வட்டத்தினுடைய ஓட்ட பலன் விஷயத்தை சொல்லணும். அதுக்கு பிறகு நீங்க ஒவ்வொரு உடையத்தை நீங்க கொண்டு வந்தீங்களா கூடுதலாக நான் சொன்ன உடையங்களை பார்த்துட்டா காவிரிக்கு நின்ற ஒன்று செல்வாக்கு இருக்குது. அதே மாதிரி செயற்கை மலை செல்வாக்கு இருக்குது. அடுத்தது வந்து எங்களுக்கு இந்த சுரங்க மலத்தல் மணலக்கண்டு மற்றது இந்த நீர்த்தேக்கங்கள் அமைக்கிறது விவசாய நடவடிக்கை விவசாய நிலங்கள் வந்து அதிகரிக்கிறது. விவசாய அதிகரித்திலும் பாரு விவசாய அதிகரிக்கூடிய அந்த நீரான நிலங்கள்ல பிடிச்சி கொஞ்சம் ஆவியாக்க செய்யறாங்க. அப்ப இங்க கழுவி நோட்டம் ஆறு விடுதல்கள் வந்து விளைக்கிற ஆறு விடுதல்கள் பாதிக்கப்படுது. இவையெல்லாம் புதிய காரணங்களாக அமையும். அடுத்த உபிலினருடைய இந்த பாபம் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறார்கள் நான் குறிப்பிட்டது போல அந்த இலக்கத்துக்கு நீங்க போடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை வந்து நான் கிளியர் பண்ணுவேன். நன்றி.